முக்கிய செய்திகள். மண் எண்ணெய் சமையல் எரிவாயு விலை உயர்வுக்கு நாடு முழுவதும் கடும் எதிர்ப்பு. விலை உயர்வை திரும்பப் பெற கேப்டன் வலியுறுத்தல். சத்திய சாய்பாபா சேர்த்த பல கோடி ரூபாய் மற்றும் தங்க கட்டிகள் யாருக்கு? வாரிசு சண்டையை தீர்க்க ஆந்திர அரசு முயற்சி. எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வால் மேற்கு வங்கத்தில் பாதிப்பு இல்லை. மாநில அரசு வரியை மம்தா பானர்ஜி குறைத்தார். லஞ்ச ஒழிப்பு போராட்டம் நடத்தும் அண்ணா ஹசாரேவுக்கு தொழிலதிபர்கள் நிதி உதவியா? பால் தாக்கரே புகாருக்கு கண்டனம். வணக்கம். வணக்கம். விரிவான செய்திகள். பெட்ரோலிய பொருட்களின் விலையை மத்திய அரசு உயர்த்தியுள்ளதை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று தேமுதிக நிறுவனத் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் சமையலுக்கு பயன்படுத்தும் மண்ணெண்ணெய் விலை லிட்டருக்கு 2 ரூபாயும், சமையல் எரிவாயுவின் விலை சிலிண்டருக்கு 50 ரூபாயும், அத்தியாவசிய பொருட்கள் எடுத்துச் செல்ல பயன்படும் முக்கிய மூலப்பொருளான டீசல் லிட்டர் ஒன்றுக்கு 3 ரூபாயும் உயர்த்தப்பட்டுள்ளது. மத்திய அரசின் இந்த முடிவிற்கு நாடு முழுவதும் எதிர்ப்புகள் கிளம்பியுள்ள நிலையில், தேமுதிக நிறுவனத் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பெட்ரோலியப் பொருட்களின் விலை உயர்வை திரும்பப் பெறுமாறு தனது அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய அரசு நடத்தும் எண்ணெய் நிறுவனங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளது என்றும், இந்திய அரசின் சொந்த நிதிநிலையில் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது என்றும் கூறியுள்ள மத்திய அரசு, பெட்ரோலியப் பொருட்களின் இந்த விலை உயர்வு மக்களுக்கு கட்டுப்படியாகக்கூடியது என்று தெரிவித்திருப்பது விந்தையாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். ஆனால் மத்திய அரசுக்கு வருவாய்க்கான பல துறைகள் இருப்பதாக குறிப்பிட்டுள்ள கேப்டன், மத்திய அரசின் பற்றாக்குறைகளை ஈடுகட்ட பல வழிகள் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். கூலி வேலைக்கு போனால்தான் குடும்பம் நடத்த முடியும் என்ற நிலையில் உள்ள ஏழை மக்களுக்கு மத்திய அரசின் இந்த விலை உயர்வு கூடுதல் சுமையை ஏற்படுத்தியிருப்பதாக அவர் கூறியுள்ளார். மேலும், நல்ல அரசுக்கு இலக்கணம் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதாக இருக்க வேண்டுமே தவிர, வறுமையில் வாடும் மக்களை மேலும் வாட்டுவதாக இருக்கக்கூடாது என்றும் கேப்டன் குறிப்பிட்டுள்ளார். ஆகையால் பெட்ரோலியப் பொருட்களின் விலை உயர்வை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று தேமுதிக நிறுவனத் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். இதேபோல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் மத்திய அரசின் இந்த பெட்ரோலியப் பொருட்களின் விலை உயர்வுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. பகவான் புட்டபர்த்தி சாய்பாபா ஆசிரமத்தில் கோடி கோடியாக குவிந்துள்ள பணத்திற்கு வாரிசு யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. பல டன் கணக்கில் தங்க கட்டிகள் மற்றும் மூட்டை மூட்டையாக பணம் ஆகியவை பாபா ஆசிரமத்தில் குவிந்து கிடக்கிறது. ஆந்திர மாநிலம் புட்டபர்த்தியில் உள்ள சாய்பாபாவின் ஆசிரமம் பிரசாந்தி நிலையம் என்று அழைக்கப்படுகிறது. சாய்பாபா பக்தியை பரப்பியதோடு சமூக சேவையிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். சென்னை குடிநீர் பிரச்சினையை தீர்ப்பதற்காக பல கோடி ரூபாய் நன்கொடை கொடுத்து பாபா உதவினார். உலகெங்கும் உள்ள பக்தர்கள் அன்றாடம் அவரிடம் பல லட்சக்கணக்கில் காணிக்கை கொடுத்து வந்தார்கள். முதுமை காரணமாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நேரத்தில் அவரது சேமிப்புகளை வசப்படுத்திக் கொள்ள பல்வேறு தரப்பினரும் முயற்சிகளை மேற்கொண்டனர். அவரது உறவினர்கள் பெரும் தொகையை அள்ளிச் சென்றனர். அரசாங்க பதவியை துறந்து ஆசிரமத்தில் இருந்தவர்கள் கூட பணத்தை வேன்களில் ஏற்றிச் சென்றனர். கட்டிக்கட்டியாக இருந்த தங்கத்தை பலர் அபகரித்து சென்றதாகவும், பல கோடி ரூபாய் எடுத்துச் செல்லப்பட்டிருப்பதாகவும் ரகசிய விசாரணையில் தெரியவந்தது. பகவான் காலமான பிறகு ஒவ்வொருவரும் துணிந்து பணத்தை தூக்கிச் செல்ல ஆரம்பித்தனர். ஆசிரமத்திலிருந்து சமீபத்தில் 35 லட்சம் ரூபாய் சர்வசாதாரணமாக எடுத்துச் செல்லப்பட்டது. இது சம்பந்தமாக சிலர் பிடிபட்டுள்ளனர். பல 100 கோடி ரூபாய் சொத்துக்கள் உள்ள ஆசிரமத்தை நிர்வகிப்பது யார் என்ற வாரிசு சண்டை தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் ஆந்திர அரசு இந்த பிரச்சினையில் தலையிட்டிருப்பதால் விரைவில் சுமூக முடிவு ஏற்படும் என்று கருதப்படுகிறது. மத்திய அரசு பெட்ரோலியப் பொருட்களின் விலையை உயர்த்தியுள்ள நிலையில், மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தனது மாநிலத்தில் சமையல் எரிவாயு மீதான செஸ் வரியை வாபஸ் பெற்றுள்ளார். மேற்கு வங்காள மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது டீசல், மண்ணெண்ணெய், சமையல் எரிவாயு ஆகியவற்றின் விலை உயர்வுக்கு தான் ஏற்கனவே எதிர்ப்பு தெரிவித்திருப்பதாகவும், இந்த விலை உயர்வை மத்திய அரசு அறிவித்தவுடன் தனது அரசின் நிதியமைச்சர் அமித் மித்ராவுடன் ஆலோசனை நடத்தியதாகவும் தெரிவித்தார். அதில் மேற்கு வங்காளத்தில் சமையல் எரிவாயு சிலிண்டர் மீது வசூலிக்கப்பட்டு வரும் செஸ் வரி 16 ரூபாயை வாபஸ் பெறுவது என்று முடிவு செய்ததாகவும்,
இந்த முடிவு உடனடியாக அமலுக்கு வருகிறது என்றும் மம்தா கூறினார். அந்த செஸ் வரியை தனது அரசு வசூலிக்காது என்று கூறிய மம்தா பானர்ஜி, மேற்கு வங்காளத்தில் சமையல் எரிவாயுவின் விலை உயர்வு 50 ரூபாய்க்கு பதிலாக 34 ரூபாயாக மட்டுமே இருக்கும் என்று தெரிவித்தார். இதனால் மேற்கு வங்க மாநில மக்களுக்கு சிலிண்டருக்கு 16 ரூபாய் மிச்சமாகும் என்றும் இதன் மூலம் அவர்களின் சுமை குறையும் என்றும் தான் நம்புவதாகவும் மம்தா குறிப்பிட்டார். இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய பாரதிய ஜனதா கட்சித் தலைவர் சுஷ்மா சுவராஜ், எரிபொருள் விலையை மத்திய அரசு உயர்த்தியிருப்பது மக்கள் மீது அக்கறையற்ற செயல் என்றார். இந்த விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தொழிலதிபர்களின் ஆதரவுடன் செயல்படுவதாக கூறிய பால் தாக்கரேக்கு அண்ணா ஹசாரே பதில் தெரிவித்துள்ளார். சிவசேனா தலைவர் பால் தாக்கரே அண்ணா ஹசாரேவுக்கு தொழில் நிறுவன அதிபர்களின் ஆதரவு இருப்பதாகவும், அவர்களுடைய ஆதரவு இல்லாமல் ஊழலுக்கு எதிரான போராட்டம் எப்படி தாக்குப்பிடிக்க முடியும் என்றும் கூறியிருந்தார். தொழிலதிபர்கள் பண உதவி செய்வதாகவும் கூறினார். இவ்வாறு கூறிய பால் தாக்கரேக்கு அண்ணா ஹசாரே சவால் விடுத்துள்ளார். தொழிலதிபர்கள் பண உதவி செய்வதாக பால் தாக்கரே நிரூபித்துவிட்டால் வாழ்நாள் முழுவதும் அவருக்கு அடிமையாக இருக்க தயாராக இருப்பதாக அண்ணா ஹசாரே தெரிவித்தார். அடிப்படை ஆதாரம் இல்லாத இதுபோன்ற புகார்களை கூறுவதை பால் தாக்கரே இனியாவது நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று அண்ணா ஹசாரே கூறியுள்ளார். சில தினங்களுக்கு முன்பு மீண்டும் பாஜகவில் சேர்ந்த உமா பாரதி இன்று காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். பாஜகவின் முக்கிய தலைவராக திகழ்ந்து மத்திய பிரதேச முதலமைச்சர் பதவி வகித்து வந்த உமா பாரதி, கட்சியின் மேலிட தலைவர்களுடன் ஏற்பட்ட மோதலின் காரணமாக பாஜகவில் இருந்து விலகி தனி கட்சி தொடங்கினார். அரசியலில் அதிக ஈடுபாடு காட்டாமல் இருந்து வந்தார். பின்னர் வேறு வழியில்லாமல் பாஜகவில் மீண்டும் சேர்ந்தார். இன்று அவர் சோனியா காந்தியை சந்தித்து பேசினார். உமா பாரதியிடம் கேட்டபோது கங்கை நதியை தூய்மைப்படுத்தும் திட்டம் குறித்து சோனியா காந்தியுடன் ஆலோசனை நடத்தியதாக உமா பாரதி தெரிவித்தார். நாடாளுமன்ற கூட்டத்தில் பங்கேற்காமல் போனதற்காக தன்னை மன்னிக்குமாறு நாடாளுமன்ற சபாநாயகர் மீரா குமாருக்கு முன்னாள் மத்திய அமைச்சர் ஆ ராசா உருக்கமான கடிதம் எழுதியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களில் ஆ ராசா, சுரேஷ் கல்மாடி, மதுகோடா, கனிமொழி ஆகிய 4 பேர் டெல்லி திகார் ஜெயிலில் உள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தொடர்ந்து 60 நாட்களுக்கு கூட்டத்தில் கலந்து கொள்ளாவிட்டால் அவர் எம்பி பதவியை இழக்க நேரிடும். எனவே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏதாவது கூட்டத்தொடரில் 60 நாட்களுக்கு இடையில் ஒரு நாளாவது கலந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். இந்த நிலையில் ஆர் ராசா, சுரேஷ் கல்மாடி இருவரும் பாராளுமன்ற சபாநாயகர் மீரா குமாருக்கு கடிதம் எழுதியுள்ளனர். சுரேஷ் கல்மாடி தனது கடிதத்தில் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் கலந்து கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். ஆ ராசா தனது கடிதத்தில் நாடாளுமன்ற கூட்டத்தில் பங்கேற்க முடியாமல் போனதற்காக மன்னிக்க வேண்டும் என்றும், சூழ்நிலைகள் காரணமாக நான் நாடாளுமன்ற கூட்டத்தில் கலந்து கொள்ள இயலவில்லை என்றும் உருக்கமாக குறிப்பிட்டுள்ளார். டீசல் உள்ளிட்ட எரிபொருட்களின் புதிய விலை உயர்வு காரணமாக இன்று ஒரே நாளில் காய்கறி விலைகள் உயர்ந்தன. இதேபோன்று ஆம்னி பஸ்களில் கட்டணங்களும் உயர்த்தப்பட்டுள்ளன. டீசல் விலை உயர்வை தொடர்ந்து இன்று ஒரே நாளில் காய்கறிகளின் விலை கிலோவிற்கு 5 ரூபாய் வரை உயர்ந்துவிட்டது. வெங்காயம், தக்காளி உள்ளிட்ட இதர காய்கறிகளின் நேற்றைய விலைக்கும் இன்றைய விலைக்கும் பெரிய வித்தியாசம் காணப்பட்டது. இனிவரும் நாட்களில் மற்ற பொருட்களின் விலையும் உயரும் என்பதற்கு இது ஒரு முதல் அறிகுறியாக உள்ளது. உணவுப் பொருட்கள், கட்டுமானப் பொருட்கள், மளிகைப் பொருட்கள் விலைகளும் இனி கணிசமாக உயரப்போவதை நினைத்து சாதாரண மக்கள் பெரும் கவலை அடைந்துள்ளனர். டீசல் விலையை மத்திய அரசு உயர்த்தியுள்ளதால் லாரி வாடகையை உயர்த்துவது குறித்து விவாதிக்க அகில இந்திய மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் கூட்டம் டெல்லியில் நாளை மறுநாள் கூடுகிறது. டீசல் விலை உயர்ந்தும் பெரும்பாலான லாரி உரிமையாளர்கள் லாரி வாடகையை ஏற்றிவிட்டனர். வெளியூர்களுக்கு செல்லும் ஆம்னி பஸ்களின் கட்டணங்களும் 20 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளன. மத்திய அமைச்சரவை ஜூலை முதல் வாரம் மாற்றியமைக்கப்படுகிறது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடருக்கு முன்பாக அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்படும் என்று பிரதமர் மன்மோகன் சிங் ஏற்கனவே அறிவித்திருந்தார். அதன்படி ஜூலை 4ஆம் தேதி வாக்கில் மத்திய அமைச்சரவை மாற்றம் செய்யப்படுகிறது. ஸ்பெக்ட்ரம் ஊழல் புகாரில் சிக்கியுள்ள மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் தயாநிதி மாறன் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்படுகிறார். அவருக்கு பதிலாக டி.ஆர். பாலு அல்லது TKS இளங்கோவன் அமைச்சர் ஆவார்கள் என்று தெரியவருகிறது. மனிதநேய அறக்கட்டளை என்ற இலவச IAS பயிற்சி நிலையத்தில் படித்து IAS தேர்வில் வெற்றி பெற்ற இரு அதிகாரிகள் இன்று முதலமைச்சர் ஜெயலலிதாவை சந்தித்து வாழ்த்து பெற்றார்கள். இந்த இலவச அறக்கட்டளையை முன்னாள் MLA சைதை துரைசாமி நடத்தி வருகிறார். அவரிடம் பயின்ற மாணவர்களில் ஒருவர் IAS தேர்வில் இந்தியாவில் 12வது இடத்தை பெற்றுள்ளார். இரு அதிகாரிகளையும் ஜெயலலிதா வாழ்த்தினார். அப்போது சைதை துரைசாமியும் உடன் இருந்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் 12:10 உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 3 0 1 3 4 600 என்ற
கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.